friends, welcome to Amina Samayal. Today, we are going to Karuvadu Kulambu recipe. Friends, we are going to make Karuvadu Kulambu. In this method, you will get the Kulambu kavaliyai ro. Thattu nariya soor potu saapitte irupanga. Andhalukku indha kulambu romba rusiya irukum. Romba easy ah rusiya Karuvadu Kulambu eppadi seiyalanu video la paakalam. Video ku porukku mundi enga channel pudusa paakravanga idhu irukke enga channel subscribe pannunga. Subscribe pannunga. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற புத்தம் புது வீடியோக்கள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கருவாட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் எடுத்துருக்கேன். கடாயில் 4 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இதில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பூண்டும் சின்ன வெங்காயம் முழுசாக தாங்க போட்டிருக்கேன், நான் கட் பண்ணி போடல. பூண்டையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பூண்டு பச்சை மிளகாயும் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். வச்சுட்டு இதில் மசால் பொடியில் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள். உங்களுக்கு எப்படி காரமோ அது தகுந்தபடி நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி மசாலா பொடிகளை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நாங்கள் மசாலா பொடிகளை போட்டு நான் நல்லா வதக்கி விட்டுட்டேன். இப்போ இது கூட நம்ம 4 தக்காளி 2 தக்காளி சின்ன சைஸாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 4 தக்காளி பேஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுருங்க. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் நல்லா தெரிஞ்சு பின்னாடி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கரைசல் எடுத்திருக்கேன், அதில் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் நெத்திலி கருவாடு தாங்க போட்டு இந்த குழம்பு வைக்கிறேன், அதனால் வந்து நான் வந்து உப்பு வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா நெத்திலி கருவாட்டில் வந்து உப்பு அதிகமாக இருக்காது. இப்போ இதில் கருவாட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுட்டேன். இப்போ மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்க பாருங்கள். எண்ணெய் தெரிஞ்சு மேலே வந்திருக்க பாருங்கள். வெங்காயம் பூண்டுலாம் மசாலா நல்லா பிடிச்சிருக்கு. இப்போ ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம் வச்சுருங்க. வச்சுட்டு இந்த திருக்கரோடு பார்த்திங்கன்னா சுடுதண்ணியெலாம் நல்லா கழுவி வச்சுருக்கேன். சுடுதண்ணியில் கழுவும் போது அதில் தூசியோ மண்ணோ இருந்தால் வெளியே வந்துடும். நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை குழம்போடு சேர்த்துருங்க. சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டலாம். லோ ஃப்ளேம்லேயே கொஞ்சம் நேரம் இது குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா கருவாடு பார்த்திங்கன்னா நல்லா வெந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். கருவாட்டு குழம்பே மசாலா கருவாட்டில் நல்லா பிடிச்சிருக்க பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். தாளிக்கு இருக்க கரண்டி எடுத்திருக்கேன், அதில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரியட்டும்.
வெந்தயம் பொரிஞ்சிச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை, வெந்தயமும் கருவேப்பிலையும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை கருவாட்டு குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக ருசியாக நெத்திலி கருவாட்டு குழம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டேன் பாருங்கள். குழம்பு இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வச்சு கொடுத்தீங்கன்னா குழம்பு வச்ச சுவடே இல்லாமல் குழம்பு சல்லுன்னு காலியாயிரும். அந்த அளவுக்கு இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டு. சாதத்தை திரும்ப திரும்ப போட்டு சாப்பிட்டே இருப்பாங்க. தட்டும் காலி, குழம்பும் காலியாயிரும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆமியாக சமைச்சேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.